ஹை மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச் சேனல் இருக்கு. எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வேலை என்ன பார்க்க போகிறேன்னா, OB42 நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மாப்பிள. கேரக்டர் ஸ்கில்லு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, முக்கியமாக வந்தால் கோல் ரயில், வெப்பன் ரயில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கில்டில் வந்தால் நிறைய வந்தால் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எம் சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கோல் ரயில் மாப்பிள. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜென்ஸ் பண்டல் இருந்திருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கோல் ரயில் என்னன்னா ஒரு லேடிஸ் பண்டல். அப்புறம் அந்த ஜென்ஸ் பண்டலோட லேடிஸ் பண்டலாம், அந்த ஜென்ஸ் பண்டலே ரொம்ப முக்கியதாக இருந்துச்சு. இது அதுக்கு மேலே வந்து முக்கியம் இது. இந்த OB42 நமக்கு வந்து இந்த கோல் ரயில் தான் வந்து சிம்பிளாக வரப்போகிறது. அது வந்து பார்த்தீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெப்பன் ரயில். வெப்பன் ரயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு க்ரோசர் ஸ்கின் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. கன்னு பார்க்கறதுக்கு பச்சை கலரில் நல்லா தகதகந்தான் இருக்குது, ஆனால் பவர் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னன்னா வந்து டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேக்ஸின், ஆனால் வந்து சிம்பிளாக அக்ரிசி மைனஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ டைமண்ட் கொடுக்காம வெப்பன் ரயில் வந்து கோல் ரயிலாக வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்து சந்தோஷம். அதுக்கு வந்து இந்த பவர் ஓகே தான், அதனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு கார்னர் ஏற்றிட்டு அதோட பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரீலோடு டேமேஜ் அண்ட் வந்து மேக்சின் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூடவே வந்து சூப்பராக சப்போர்ட்டுக்கு வருது. அது வந்து எடுத்துக்குங்க, கன்ஃபார்ம் தான் அதுவும் லக்கில் கிடச்சிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது போயிடும். அப்புறம் வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து முக்கியமான கண்ணுக்கு எது எதுலாம் பவர் குறையிறான்னு பார்த்தீங்கன்னா M10. அத்தனை M10க்கு பவர் குறைச்சிட்டாங்க. அப்போ நம்ம ரூம் மேட்ச்லாம் அதிகமாக வந்து M10 வச்சு அப்புறம் அழுத்து அழுத்து நடத்திட்டு இருப்போம். பட் வந்து அதிகம் வந்து பவர் குறைச்சிட்டாங்க. அது கூட வந்து யூசைட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லாக்கி ட்ரான்ஸுக்கு வந்து க்ளோவலுக்கு வந்து நம்ம அதிகமாக அடிப்போம். அதுவும் வந்து சொல்ல பவர் குறைச்சிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்து பவர் குறைச்சிட்டாங்க. ரெண்டு கண்ணு வந்து பவர் ஏற்றிருக்காங்க. அதில் முக்கியமான கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா XM8 அப்புறம் வந்து M249. இது ரெண்டுக்கு வந்து பவர் ஏற்றிருக்காங்க. M249 எப்படா வந்துட்டு தான் கிடைக்கும், ஆனால் XM8 வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு. அதனால் இந்த அப்டேட் ஃபுல்லாக நீங்கள் XM8 எடுத்து எனிமி ஒரு பயங்கரமான கேரக்டர். இந்த நாலு கேரக்டருக்கு வந்து பவர் ஏற்றிருக்காங்க. அதனால இந்த அப்டேட்ல வந்து இந்த கேரக்டர்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த அப்டேட்ல அப்புறம் OB41 நிறைய கேரக்டர் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். அந்த கேரக்டருக்குலாம் இப்போ வந்து பவர் குறைச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நஞ்சமா ஆட்டமா போடாதே. அப்புறம் இந்த சோனியா கேரக்டர்லாம் டிமிட்ரி கேரக்டர்லாம் வச்சு அதிகமாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இந்த திவா கேரக்டர் அப்புறம் ஓரியன் கேரக்டர்லாம். அதனால இந்த அப்டேட்ல வந்து எல்லாத்துக்கும் பவர் குறைக்காங்க. பாத்துங்க, சோனியா கேரக்டருக்கு வந்து 150-100 அப்படின்னா சொல்லலாம். அந்த சோனியா கேரக்டர் யூஸ் பண்ணா 150 HP வந்து கொடுக்கல, இனிமேலுக்கு வந்து 100 தரும். இதை பத்தி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இனிமேல் எந்தெந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கேரக்டர் வரப்போகுது. இந்த கேரக்டர் பற்றி நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது சிம்பிளாக குளோவல் மாதிரி, இது ஒரு பெரிய நெருப்பெரியர் வால். இந்த வாலில் வந்து எனிமி பட்டானா அவனுக்கு வந்து ஒரு 40 டேமேஜ். அப்புறம் சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் டேமேஜ் வந்து 30, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செகண்டுக்கு வந்து 10 வந்து குறையும், ஒரு 40-50 வந்து குறையும். அது வந்து பார்த்துங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து குளோவில் பார்த்தா சுக்குள் சுக்குலாம் வந்து நொறுக்கலாம். இதை பற்றி வந்து ஃபுல்லாக டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கில்டு 2.0 போகலாம். அதில் வந்து நிறைய வந்து புது சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் புதுசாக எமோட்டு, அதெல்லாம் வந்து ஸ்கைவிங் ஸ்கின்னு, க்ரோசர் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது. முக்கியமாக அந்த வி பேட்ச்லாம் தராங்க. அது எல்லாத்தையும் பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருமே தெரியும். அத்தனை சொல்லலாம் கில்டு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ண போகிறானுங்க அப்டேட்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து டாப்பில் வர டீம்ஸ்க்கு வந்து நான் சொல்லலாம் வி பேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து 4 விதமான வி பேட்ச் வந்து லீக் ஆயிருக்கு. அது வந்து நான் சொல்லலாம் டாப் டீம்ஸ், அதுக்கப்புறம் மீடியில், அப்புறம் வந்து லோ ரேஞ்சு, அந்த மாதிரி வி பேட்ச் கில்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நல்லானே வச்சுங்க, எந்தெந்த கில்டோ அந்தந்த கில்டுக்கு வந்து வி பேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் கில்டு டோக்கன் வச்சு நம்ம எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்லி கோல்டு கெயின் மட்டும் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் வந்து நவம்பர் 10 தெரிஞ்சுங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து நவம்பர் 11 தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து நடக்க போகுது. இதை வந்து
வேணா பாத்துங்க. சாட்டர்டே வந்து நடக்க போகுது. நீங்க எல்லாரும் வந்தான் ஜாலியா உங்க கில்டு மெம்பர்ஸோட வந்தா ஜாலியா பிளே பண்ணி வந்து வின் பண்ணுங்க. இப்ப வந்தா நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றதுன்னா ஃப்ரீ க்ரோசர் ஸ்கின் அப்புறம் ஏவோ க்ரோசர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக தராங்களாம். அப்புறம் நவம்பர் 10th அப்புறம் வந்துனா எந்தெந்த கில்டில் வந்து 30 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து லக்கி டான்னு வந்து அவனுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து ஏவோ ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து கொடுப்பாங்களாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்டு அவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான கார்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து லக்கி ட்ராவல் வந்து கொடுக்க போகிறாங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அத்தனை ஏவோ க்ரோசர் வந்து ஆல் மெம்பர்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. பட் வந்து ஃபுல் லெவலில் கொடுப்பாங்களா இல்லை ஃபஸ்ட் லெவலில் கொடுப்பாங்களா, எந்த லெவலில் கொடுத்தாலும் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 10th அது வந்து தெரிஞ்சுங்க. கில்டு 2.0 31st வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. நிறைய அப்டேட் இருக்குமாப்பில, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு வந்து சந்திக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.